இன்னுயிர் காப்போம் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மேல்மருவத்தூரில் தொடங்கி வைக்கிறார். தற்போது மேடை அருகே அமைக்கப்பட்டுள்ள மருத்துவ உபகரண அரங்குகளை முதலமைச்சர் பார்வையிட்டு வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். நம்மை காக்கும் 48 இன்னுயிர் காப்போம் திட்டத்தை செங்கல்பட்டு தற்போது மேல்மருவத்தூரில் இன்னுயிர் காப்போம் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரடியாக தொடங்கி வைக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அங்கு மேடையின் அருகே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவ உபகரணங்களினுடைய காட்சி அரங்குகளை தற்போது முதலமைச்சர் பார்வையிட்டு வருகிறார். பல்வேறு மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் தயாரிக்கும் நிறுவனங்களின் சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அரங்குகளை தற்போது முதலமைச்சர் பார்வையிட்டு வரக்கூடிய நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னுயிர் காப்போம் இந்த திட்டம் என்பது விபத்து காலங்களில் காயமடையக்கூடிய அல்லது சாலை விபத்தில் சிக்கியவர்களை மீட்பவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டமும், அதே நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் அவர்களை மருத்துவமனையில் கொண்டு சேர்ப்பதற்கான பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்தும் ஒரு நிகழ்வாகவும் இந்த இன்னுயிர் காப்போம் திட்டத்தை தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வில் தமிழ்நாடு முழுவதும் 610 மருத்துவமனைகளில் இந்த திட்டமானது தொடங்கி வைக்கப்படுகிறது. தொடர்கிறார் செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், நீங்க தொடரலாம். பாலவேல், மாநிலம் முழுவதும் 610 மருத்துவமனைகளில் இன்னுயிர் காப்போம் திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கு செங்கல்பட்டு மாவட்டம் மேல்முருகத்தூரில் தொடங்கி வைத்திருக்கிறார். நம்மை காக்கும் 48 இன்னுயிர் காப்போம் அப்படிங்கிற திட்டத்தை செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவமனையில் முதலமைச்சர் தொடங்கி வைக்க இருக்கிறார். அவரோடு இந்த நிகழ்ச்சியில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், அதே போல தமிழக அரசின் செயலாளர், சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகளும் இதுல பங்கேற்றுக்கிறாங்க. இத்திட்டத்தின்படி தமிழகத்தில் கிராமப்புற சாலை, நகரத்தில் உள்ள சாலை, தேசிய நெடுஞ்சாலை என விபத்து ஏற்பட்டால் சிகிச்சை அளிப்பதற்கு 610 மருத்துவமனைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. இதில் 205 மருத்துவமனைகள் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் ஆகும். இது அதே போல பிரதான சாலைகளில் புகழ் பெற்றிருக்கக்கூடிய 405 என மொத்தம் 610 மருத்துவமனைகள் இத்திட்டத்தின் கீழ் ஈடுபடுத்தப்பட உள்ளது. இத்திட்டத்தின் மூலம் விபத்து ஏற்பட்ட வரை 610 மருத்துவமனைக்கு கொண்டு சேர்ப்பது, சேர்த்து விபத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த மாநிலத்தை சேர்ந்தவராக, மாவட்டத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர்களுக்கு மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை பெறுவதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழக அரசின் சார்பில் 1 லட்சம் ரூபாய் மருத்துவ செலவிற்கு அளிக்க இருக்கிறார். அது மட்டுமின்றி தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களிலும் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. சாலை விபத்துகளில் பாதிக்கப்பட்டவரை சிகிச்சைக்கு மருத்துவமனையில் சேர்ப்பதற்கு ஊக்கத்தொகையாக ரூபாய் 5000 அளிக்கப்பட உள்ளது என்பதும் இத்திட்டத்தின் மூலமாக ஒரு சிறப்பு அம்சம். நன்றி அபினேஷ், விரிவான விவரங்களுக்கு.